ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாக இந்த சமுதாயத்தில் மக்கள் இருக்கும் பொழுது, அதில் இருந்து ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் தனிப்பட்டு போய்விட்டால், இந்த மற்ற மட்டைகள், அந்த குட்டையில் இருக்கிற மற்ற மட்டைகளுடைய செயல்பாடு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, எந்த விஷயத்தில் அவன் தனிப்பட்டு போய் நிற்கிறானோ அந்த விஷயத்தில் அவனை ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்து எப்படியாவது அவனை மறுபடியும் கீழே இறக்கிறனும் இந்த குணாதிசயம் மற்ற மட்டைகளுக்கு. நான் இது இந்த விஷயம் என்றெல்லாம் சொல்லவில்லை. இந்த குணாதிசயம் சமுதாயத்தில் இருக்கிற அனைவருக்கும் உண்டு. அது என்ன விஷயமாக வேணாலும் இருக்கட்டும், என்ன விஷயமாக வேணுமானாலும் இருக்கட்டும், இந்த ஒரு டெம்ப்ளேட், இந்த ஒரு குணாதிசயம் சமுதாயத்தில் இருக்கிற பெருவாரியான மக்களுக்கு உண்டு, அனைவருக்கும் உண்டு என்றே சொல்லலாம். காரணம் என்னவென்றால், இந்த பெருவாரியான மக்கள் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது ஒரே ஒரு மனிதன் மட்டும் தனிப்பட்டு போய்விட்டான் என்றால், ஒரு மாதிரியான இன்செக்யூரிட்டி, ஒரு பயம் வந்துவிடுகிறது. அது என்ன விஷயமாக இருந்தாலும், ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறான், ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், அனைவருக்கும் அந்த கேரக்டர் கிடையாது, அப்படி ஒரு கேரக்டர் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், டெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அளவுக்கு அதிகமான டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அவன் செய்கிற செயல்பாடுகளில் ஒரு சின்ன மிஸ்டேக் கிடைச்சதுன்னா போதும், அவ்வளவுதான், அப்படியே வந்து அவனை பிடிச்சு இழுத்து கிழிச்சு மறுபடியும் இறக்குவதற்கான முனைப்பில் அந்த இது இருக்கும். நல்லவன், அதாவது எந்த விஷயமாக இருந்தாலும், ஒருத்தர் ரொம்ப கெட்டவனாக இருந்தாலும் அது ஒரு பயம் இருக்கும். எல்லாரும் பெருவாரியாக நார்மலாக இருக்கும்போது இவன் மட்டும் கெட்டவனாக இருந்தால் அது நமக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டியாக இருக்கே அப்படின்னு. எந்த விஷயமாக இருந்தாலும், ரொம்ப நல்லவனாக, ரொம்ப கெட்டவனாக, ரொம்ப ஆன்மீகவாதியாக, இல்லைன்னா ரொம்ப அறிவாளியாக, நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் போயிட்டு உங்களோட பேப்பரை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேள்வி கேட்குறாங்க தெரியுமா, க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் ஒன்று வரும். அந்த கேள்வி கேட்குறாங்க தெரியுமா, நான் பல இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்கும் நபர்களை வச்சே ஒரு சின்ன ஆராய்ச்சி கூட பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நான் வந்திருக்கேன். அந்த கேள்வி கேட்கிறார்கள் தெரியுமா, அவர்கள் அனைவரும் அதில் அட்லீஸ்ட் ஒரு 80% அனைவரும் கூட நான் சொல்லக்கூடாது, அதில் ஒரு 80% பேர் பதிலை தெரிந்து வைத்து கொண்டே கேள்வி கேட்பார்கள். அது என்ன மாதிரியான மனநிலை? தப்பித்தவறி இவன் வந்துட்டு இருக்கு, தவறான பதில் சொல்லிவிட்டால் பிடிச்சவனை நசுக்கி நான் என்கிற மனநிலையில் கேட்கிற கேள்விகள் தான் அது. டவுட் கேட்குறவங்க இருக்கிறாங்க, அது மிச்சம் இருக்கிற சதவீதத்தில் வரும். ஆனால் பெருவாரியான மக்கள் பதிலை தெரிந்து வைத்து கொண்டு கேள்வி கேட்பார்கள். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் கூட அறிவாளிகள் அமர்ந்திருக்கும் தளத்தில் ஒருவன் அவர்களை விட மிக அறிவாளியான ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், அது வந்து மற்றவர்களுக்கு உறுத்தலாகத்தான் இருக்கும். நான் இந்த குட்டையில் உரிய மட்டை என்று சொன்னவுடன் உடனே அது வந்து கீழ்த்தளத்தில் இருக்கிற மக்களோ சேரி மக்களை பற்றி பேசுகிறேனோ அந்த மாதிரியான நினச்சிக்க வேண்டாம். எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற மனிதனாக இருந்தாலும், மனிதனுக்கு அது எந்த விஷயத்திலையாக இருந்தாலும், அதுதான் சொல்லிட்டேன், அது நல்லவனாகவோ கெட்டவனாகவோ, அறிவு சம்மந்தப்பட்டதோ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதோ எந்த டைரக்ஷனில் இருந்தாலும், இந்த இயல்பு மனிதர்களுக்கு உண்டு. அதற்கான காரணத்தையும் சொல்லியாச்சு. பெருவாரியான மக்கள் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது அதில் ஒருத்தை மட்டும் வேற மாதிரி இருந்தால் ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பயம், இவன் மட்டும் இப்படி தனியாக இருக்கிறானே இதனால் இந்த பெருவாரிக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். நான் இப்போது இந்த தனிப்பட்டு நிற்கிறான்ல அவனை கொஞ்சம் வச்சுட்டு, தள்ளி வச்சுட்டு, இந்த குட்டையில் ஊறிய மட்டைகளிடம் ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பெருமக்களே, பயப்படாதீர்கள். ஒரு விஷயத்தை நான் இங்கு உங்களுடைய ஞான வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் எதுவுமே 100% என்று கிடையவே கிடையாது. உங்களுடைய பயத்தின் காரணமாகத்தான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்பாடு இருக்கிறது. இந்த உலகத்தில் 100% என்று எதுவுமே கிடையாது. இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். 100% நல்லவன் என்று எவனையாவது நீங்கள் கொண்டு வந்து, இன்னைக்குன்னு இல்லை, 1,000,000 வருஷத்திற்கு முன்பாக வாழ்ந்த நம்முடைய வரலாறில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரையாவது நீங்கள் காட்டிருங்க, இவன் 100% நல்லவன் என்று. சரி, வரலாறில் பிறந்த மனிதனை வேண்டாம், கற்பனை கதாபாத்திரத்தில், நம்முடைய காவியங்களில் ஏதாவது ஒரு கற்பனை கதாபாத்திரத்தையாவது காட்டிவிடுங்கள். ஒரு 100% நல்லவன், இது கற்பனையில தான் படைக்கப்பட்ட பாத்திரம், ஆனால் இந்த பாத்திரம் 100% நல்ல பாத்திரம் என்று ஏதாவது அப்படியாவது காட்டிவிடுங்கள். முடியவே முடியாது. எந்த ஒரு விஷயமே 100% என்று இருக்கவே முடியாது. 100% கெட்டவன் என்று இருக்க முடியாது. 100% அறிவாளி ஐன்ஸ்டீன்ங்க,
ஒரு ரிசர்ச்சே சொல்லுது, அதிகமாக மூளையை இந்த மனித சமுதாயத்திலேயே அதிகமாக மூளையை உபயோகப்படுத்திய ஐன்ஸ்டீன் அவர் ஒருத்தர் தான் அவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு. அவரே ஒரு கொஞ்சமாக தான் வந்துட்டு மூளையை யூஸ் பண்ணியிருக்கிறாராம், ஏதோ ஒரு 3% 4% தான் மூளை யூஸ் பண்ணியிருக்கிறாராம். அவ்வளோ 100% அறிவாளி என்றெல்லாம் கிடையாது.